உங்களோடு ஒரு நிமிடம். இன்றைய நற்செய்தியில் இயேசு முன் முடக்குவாதமுள்ள ஒருவரை தூக்கி வருகிறார்கள். வீட்டில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. அவர்களால் உள்ளே எடுத்து செல்ல முடியவில்லை. மாற்றி யோசிக்கிறார்கள். வீட்டின் கூரையில் உள்ள ஓடுகளை பிரித்து கட்டிலோடு முடக்குவாதமுள்ளவரை இயேசு முன் இறக்குகிறார்கள். மாற்றி சிந்தித்தல் புதிய வழிவகையை அவர்கள் முன் வைக்கின்றது. இரண்டாவது, இயேசு முடக்குவாதமுள்ளவரை குணமாக்குகிறார். அவர்களின் நம்பிக்கையை பார்த்து இயேசு குணமாக்குகிறார் என்று வாசிக்கின்றோம். முடக்குவாதமுள்ளவரை விட அவரை தூக்கிச் சென்றவர்களிடம் அதிக நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நம்மை சுற்றி நாலு நண்பர்கள் இருக்கட்டும். அவர்களின் விசுவாசத்தால் நம்மையே நாம் பலப்படுத்தி கொள்வோம். திருவருகை காலத்தில் உறவுகளை மேம்படுத்தி நம்மையும் பிறரையும் விசுவாசத்தில் வளரச் செய்வோம்.